அதில் என்னன்னா, நான் அசோக் மகந்தியோட புஸ்தத்தை தான் எடுத்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோடனே நான் அசோக் மகந்தி தான் எடுக்கிறேன்னு சொன்னால் பாதி பேர் படிக்க மாட்டாங்க. ஏன்னா அசோக் மகந்தி ஏதோ அன்டச்சபிளாகவே தெரியுது. இப்படிதான் ராஜன் சங்கரன் வந்தபோது அன்டச்சபிளாக தெரிஞ்சார். கால்டையும் அன்டச்சபிளாக தான் பார்த்தோம். கிளாசிக்கல் மட்டும்தான் உண்மைன்னு நம்பணும், கிளாசிக்கலும் மோசம்னு நம்பணும். இப்படி தான் காலங்கள் கடந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த அசோக் முகந்தியோடைய ஒர்க்கை நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது எதுக்குன்னா, அது வந்து ஆர்கோவிச்சோட கொஞ்சம் டீப்பர் லெவல். அது மட்டும் பத்தாது, இந்த அசோக் முகந்தியை கடந்து போகும் அதுவும் பத்தாது, நீங்கள் ராஜன் சங்கரன்கிட்ட வந்துட்டால் பத்தாது, அதையும் கடந்து போகும். இப்போ அந்த இடத்துல தான் இப்போ உலகம் நிற்கிது. ஹோமியோபதி ஃபீல்டில் எல்லாத்தையும் ஒரே குடைக்கோளில் அடக்கிறதுக்கு முயற்சிக்குது. அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அந்த இடம் தான் மிக முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு செல்வதற்கு மிக கடினம், இருக்கிறதுல கடினம். அதில் எத்தனை பேர் பயணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம கூட வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான முயற்சியில் ஈடுபடாமல் போயிட்டா சமூகம் பின்தங்கி விட்டுரும். 20 வருடம் பின்தங்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டில். 20 வருடம் பின்தங்கி இருக்கிறோம் தமிழ்நாட்டில். நம்ம இன்னும் வளரலை. இப்போ சமீபத்தில் தான் ரொம்ப வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கு. இன்னும் நம்ம முன்னேறி செல்வதற்கு அதிக தூரம் இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு புஸ்தங்களாக நான் அறிமுகப்படுத்திட்டு இருக்கேன். அதில் அந்த புஸ்தகங்கள் சொல்லும்போது என்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் நான் இந்த புஸ்தகங்கள் ஸ்கால்டனுக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன், அசோக் முகந்திக்கு நன்றி கடன்பட்டிருக்கேன், எல்லாருக்கும் நான் நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்கள தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க, இதை படிக்க வச்சு தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம உங்களை அழைச்சிட்டு செல்ல முடியும். அதனால் என்னுடைய ஒர்க்கு வந்து என்னுடைய சொந்த ஒர்க் அல்ல. ஸ்கால்டனிடம் ஸ்கால்டனுடைய அறிவையும் அவருடைய புஸ்தகத்தையும் படித்து அதிலிருந்து தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அதே போல அசோக் முகந்தியினுடைய புஸ்தகத்தை தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இது சொல்வதனால நான் ஒருபொழுதும் நான் வருத்தப்படுறதில்லை. எனக்குன்னு சொந்த மூளை எதுவும் இல்லை. இந்த பிரபஞ்சம், இந்த உலகம்தான் நமக்கு இந்த மூளையை, இந்த அறிவை கொடுக்குது. நம்மளுடைய ஒரே வேலை என்னன்னா திருப்பி அங்கே கொடுக்கணும். அது கொடுக்காம போயிட்டீங்கன்னா 9th of Aries ஃபுல்ஃபில் ஆகாது, ஹையர் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. வரலாற்று கடமை என்பது இதுதான். ஒரு தனி மனிதனுடைய வரலாற்று கடமையே அவன் எங்கே இருந்து பெற்றானோ அதை திருப்பி கொடுப்பது தான். போகும்போது எம்டியாக போகணும்.